மேகாவோட சாங்கா எனக்கு பிடிக்காத நடிகர். ஆமாம் ஆமாம், அந்த சாங் என்ன ஞாபகம் இல்லையே. ஆ சரி, எனக்கு தெரிஞ்சத பாட்டு. ஆ சரி, வேற மாதிரி வர. கொண்டாடத்தான் நீ பிறந்த மத்தில் உனக்கு நீயே ட்ரோல் பண்ணிக்கோ உன் லைஃபை அப்போ போட்டி. இப்போ பாடிட்டேன், மறந்துட்டேன். ஆ சரி, ஆ என்ன சொல்லு, கேள்வி நல்லா கேளு. படம் சூப்பராக வந்திருக்குப்பா, கிரேட்டஸ்ட் ஆல் டைம் வந்து நல்ல நேரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பிறந்துருச்சு. நல்ல நேரம் பிறந்துருச்சுன்றதை நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அதுதான் உண்மை. ஓகேவா, இந்த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் வந்து புரட்சி தலைவருக்கு ஒரு நல்ல நேரம் மாதிரி, புரட்சி கலைஞருக்கு ஒரு கேப்டன் பிரபாகரன் மாதிரி, அது மாதிரி நம்ம அண்ணனுக்கு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து லியோவை பீட் பண்ணி 1500 கோடி அடிச்சிருவாங்க. ஏன்னா 450 கோடி அடிச்சிட்டாங்கன்னு நேற்று வந்து அர்ச்சனா மேடம் வந்து சொல்லிட்டாங்க. படத்தோட மொத்த காஸ்ட்டே 330 கோடி தான், 220 கோடி பீட்டில் தான் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு வைஸ் 5000 தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அது மாதிரி 5000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணாலும் வேர்ல்டு வைஸ் பண்ணிக்கிறதால எல்லா ஊர் கலெக்ஷனும் பார்க்குறப்ப கண்டிப்பாக இது 100% 1500 கோடி பிரேம்ஜி அண்ணன் முத சொல்லிட்டாரு, ரெண்டாவது சுகந்தி அக்கா சொல்லிட்டேன். ஓகேவா, அது மாதிரி படம் ஒவ்வொரு சீனும் மாசு மாசு மாசு, கிரேஸு கிரேஸு கிரேஸு, சர்ப்ரைஸ் ப்ரைஸ் ப்ரைஸ். ஓகேவா, கதையை சொல்லிட்டேன்னா அப்புறம் எல்லாம் பெருசுங்களாம் போய் பார்க்காதுங்க, கஷ்டப்பட்டு பெருசு சிறுசு சின்னது கிண்ணது 1K கிட்ஸு 2K கிட்ஸு 2K கிட்ஸை பெற்றது அப்படின்னு எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்க, பெருமைப்படுத்துங்க. இன்றைய பதி தளபதி, நாளைய ஃபியூச்சர் சிஎம். ஓகே, ஆமாம், மல்டி ஸ்டார் எல்லாருமே வரணும். நம்ம தமிழ்நாட்டு நடிகர்கள் நம்மளை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. தமிழன்னா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லுடான்னு சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம கேப்டன். அந்த ஒத்த வரியை மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம தளபதி அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த கண்ணில் வந்த பிரசாந்தனனுக்கு ஹாய் ஹாய்ஸ் அப்படின்றாரு, அப்படியே எந்திரிச்சு முத்தம் கொடுத்துட்டேன் நான். ஏன்னா அவரு வெற்றி பெற்றுட்டாரு. ஹரால வந்தாரு பாரு, ஹரஹர சிவ மகாதேவான்னு வந்தாரு. காந்தி வேஷம் போட்டு பார்த்துருப்பேன், இந்த காந்தியே வேஷம் போட்டு பார்த்ததில்ல அப்படின்னு அவரு ஒரு பஞ்சு டைலாக் அடிக்கிறாரு. வில்லனா கலக்கி எடுத்திருக்காரு. இனி வந்து அவர் தமிழ்நாட்டோட வில்லன் தாண்டி வாங்க வாங்க உங்களை வச்சு செய்கிறோம் அப்படின்னு யாரும் முகம் சுளிக்காமல், எந்த கெட்ட சீனும் இல்லாமல், ஓகேவா, ரெண்டு தளபதியாக நமக்கு கிடச்சிருக்குது. ஒரு தளபதிக்கே மற்றவங்கெல்லாம் போராடுறாங்க, ரெண்டு தளபதி, சிங்க தளபதி, நம்ம சீரி வரும் தளபதியாக கிரேட்டஸ்ட் ஆல் டைமில் கலக்கி எடுத்துட்டாங்க. ஓகேவா, அது மாதிரி கொண்டாடத்தா நீ போகிறந்த காரணத்தை ஏமாறந்த இவ்வளோ நாளா, மற்ற கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே நீ போகிறந்த, உனக்கே நீயே ஸ்டில் பண்ணிக்கோ உன் கோவை என் மேலே ஃபில் பண்ணிக்கோ உன் லைஃபை அப்பப்போ ட்ரோல் பண்ணிக்கோ உனக்கே நீயே ஸ்டில் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து சூப்பராக வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாவும் அவர் அவங்க வந்து சூப்பராக மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. ஓகேவா, அது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது போக வரும் காலம் இவன் பெயரை சொல்லுமே, வரலாற்றில் இவர் புகழை பரகுமே, தொட்டால் வெற்றியாகும் இவர் வீரம் வீழாதடா அப்படின்ற மாதிரி எல்லா லிரிக்ஸுமே வந்து பட்டையை கிளப்புது. ஓகேவா, தூள் கிளப்புது, கில்லி அடிச்சிட்டோம், தோனி வேற சொல்லி அடித்து சிக்ஸர் அடித்து விட்டுருக்காரு, இவர் வேற வந்து அண்ணா சாலையில் வேற ஓடி இருக்கிறாரு தளபதி அண்ணன். அந்த ஓடின சீனே எல்லாருக்கும் தெரியாது, போய் எப்படி ஓடி இருக்காருன்னு போய் படத்தை ஓட வச்சு காட்டுங்கப்பா. ஓகேவா, நீங்கள் வந்து தளபதி ரசிகர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரே தங்க தளபதி நம்ம சிங்க தளபதி நம்ம விஜய் அண்ணா மட்டும்தான். ஓகேவா, அவர் வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வந்திருக்காரு. அவர் சொல்லுவார், என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான், ஆனால் சிங்க பிள்ளைங்க சிறுத்த பிள்ளைங்கன்ற மாதிரி, சிங்க குட்டிங்க சிறுத்த குட்டிங்க ஒவ்வொன்றும் சீறி வந்து பாயுன்ற மாதிரி இந்த தமிழகத்தில் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து, ஓகேவா, இந்த சாமானிய மக்களை சரித்திர மக்களாக படைக்க கண்டிப்பாக அண்ணன் வரப்போகிறார். ஏன்னா சாமானியன் ராமராஜன் அண்ணனை பார்த்து தான் நம்ம இளைய நம்ம தளபதி வந்து நடிகனா ஆகணுன்னே அவருக்குள்ளே ஒரு வந்து ஒரு பூம்ஸ் வந்துச்சா அவருக்கு 10 வயசாக இருக்கிறப்ப. ஓகேவா, அதனால் அந்த சாமானியன் படத்தில் கூட தளபதியோட கில்லி படத்தை தான் வச்சு ஓட்டி இருக்கிறாங்க. 105 நாள் அந்த ஊரில் படம் ஓடிட்டு
55 கிராமத்துல நண்டு சிட்டுலாம் கேக்குதான். விஜய் அண்ணா வந்து எங்களை பாப்பாங்களான்னு கேக்குதான். அதனால விஜய் அண்ணாவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா நீங்க யார ரசிச்சு நீங்க ஒரு அந்த நடிகை துறைக்கு வந்தீங்களோ, அந்த சாமானியன் ஒரு படத்தை 105 நாள் டிவிபி தியேட்டரில் வந்து உங்கள் படம் ஓடிக்கிட்டு இருக்குண்ணா, அதில் நீங்கள் கூட அந்த ஒரு சீனில் இருக்கிறீங்கண்ணா. அதனால் சுத்துப்பட்டு கிராமமும் உங்களை வந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி நீங்கள் ராமராஜனை போய் பார்த்து ஒரு பூங்கொத்து மட்டும் படம் ஓடி இருக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இப்போ நம்ம கேப்டன் குழந்தைங்கள போய் பார்த்தீங்களோ அது மாதிரி ராமராஜனை பார்த்து ஒரு பூங்கொத்து கொடுத்தீங்கன்னா இந்த சுகந்தியோட ஆசை நிறைவேறும். ஓகேங்களா? ஆமாம், மூணு அவர்னே தெரிலடா, 30 மணி நேரம் கொடுத்தாலும் நாங்கள் பார்ப்போம்டா. ஓகேவா? அவரோட பாசத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம் வேஸ்ட்டு, 30 மணி நேரம் பெஸ்ட்டு. வேற தலை வந்து வெல்டன் சொல்லியிருக்காரு, வெரி கிரேட்டஸ்ட் ஆல் டைம் வந்து விபி உனக்கு பெஸ்ட்டு டைம் ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இருக்குதுன்னு தலை சொல்லியிருக்கிறாரு. தலையோட ரசிகையும் அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, மங்காத்தா எப்ப நான் என்ன சொல்றேன்னா, கிளாஸ் பண்ணக்கூடாது. மங்காத்தா தலையோட படம், ஓகேவா? இந்த ஆத்தா கிரேட்டஸ்ட் ஆல் டைம் விஜயோட படம. ஓகே, அது நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து பரவாயில்ல நீங்க வேற லெவல், வெங்கட் பிரபு இந்த மாதிரி பண்ணது இல்ல, பெஸ்ட் மூவி, வேற லெவல். நான் எப்பவுமே தளபதி தான், தோனி எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, படம் வேற லெவலுங்க. விஜய் தளபதி ஃபேன் செம்மையா இருந்தது படம், தரமா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எதிர்பாராதே எதிர்பாருங்கள், எக்ஸலண்ட், சூப்பர், 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 நல்லா இருக்கு. பஸ் பாட்டு நல்லா இல்ல, 100 க்ளோர் கிளப், 100%. பை பை, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. பண்ண 3 ஹவர்ஸ் போனதே தெரியல, வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட் னு ஒரு ஃபீல் இருந்து, வெரி நைஸ், நல்லா இருந்துச்சு. நான் படம் சம்மேளத்துல நல்லா இருக்கு, நல்லா இருந்துது படம், பார்க்கலாம், பார்க்கலாம், பங்கமா இருக்கு ப்ரோ, படம் சூப்பரா இருக்குது பிரதர். எங்க விஜய் வந்து வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி ட்ரீட் தான், ஃபேன்ஸுக்கெல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. த்ரிஷா வந்திருக்காங்க கேமியோ, அவங்க வரும்போது தான் சவுண்ட் அதிகம், நல்லா இருக்குது பிரதர். எல்லா அவங்க சொன்ன எல்லா கேமியும் ஒரிஜினல் தான், எல்லாமே வராங்க. ஸ்பாயில் பண்ண வேணா படத்தை பாருங்க, தோனி வராங்க, மேட்ச் நடக்குது அதில் காட்டுறாங்க, நல்லா இருக்குது பிரதர், பயங்கரமா இருக்கு. அடுத்த தளபதி யாரும் சொல்லியிருப்பாரு பாருங்க, நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப் இன்னும் பெட்டராக இருக்கு, இன்னும் சூப்பராக இருக்கு. தளபதியே சூப்பராக காட்டியிருக்காங்க, இதில் ரெண்டு தளபதியில் இளைய தளபதி வேற லெவல், பக்கா பக்கா மாஸ்டர் பண்ணிட்டு. சாரி, சம்மர் ட்விஸ்ட் பிரதர், அதில் ஓப்பன் அப் பண்ணால் நல்லா இருக்காது, கம்ப்ளீட்டாக போய் என்ஜாய் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கம்ப்ளீட்டாக வெங்கட் பிரபுவோட படத்தில் தளபதி இருக்கார், ஸோ பக்காவாக ஷூட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரோட காம்பினேஷன் பக்கா. சாரி, பின்னிட்டாருங்க, வேற லெவல்,
நான் ஜஸ்ட் வேர்ட்ஸ்ல நீங்க ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. சாரி, கண்டிப்பா 10 தான் கொடுப்பேன் நான். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது ப்ரோ. தரம் ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா இல்லாம நல்லா ஃபன் ஆயிடுச்சு. நல்லா என்ன ப்ரோ டிஏஜி? ஓகே தான், நம்பர் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, தியேட்டர் நல்லா இருக்கு, நல்லா வைப் நல்லா இருக்கு. பாட்டு எல்லாருமே போய் தியேட்டர். போர்லாம் கிடையாது ப்ரோ. நம்ம ஆக்சுவலாக நான் வந்து அவுட் கூட விஜய் ஃபேன். ஓகேவா, நான் பிகில் படம்லாம் பார்த்துட்டு வந்து 3 ஹவர்ஸ்னா இவ்வளோ லேக்காக போயிருக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன். 3 ஹவர் உட்காந்த மாதிரி ஃபீலே தெரில எனக்கு. நீங்கள் சூப்பராக இருக்கு. நான் கூட வெங்கட் பிரபு அஜித் ஃபேனு தலைப்பு சுதீப்போட பயந்து இருந்தேன். ஈக்குவலாக எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் அழுது. ஒன்றும் சூப்பராக யுவன் சங்கர் ராஜா கலாச்சவங்களாம் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்து பேசுவோம்லங்க. இல்லை அதான் அந்தளவுக்கு வராது ப்ரோ. ப்ரோ எல்லாருமே ஒரு ஒரு டைம் தானே ப்ரோ. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் சத்தியமாக நல்லா சூப்பராக போட்டிருக்காரு. அவர் போட்ட மியூசிக் உண்மையாகவே வந்து இந்த கலாக்கிறாங்க பார்த்தீங்களா, அனிருத் தான். இப்போ அனிருத் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உண்மையாகவே மியூசிக் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து தேட்டரில் இருந்து பாருங்கள் படத்தில் எல்லாமே நல்லா இருக்குன்னா. அந்த ரொம்ப சின்ன விஜயை காட்டுறாங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் ஒரு டிராபேக்காக இருக்குது. அது அவங்களால அதான் பண்ண முடியும்னா பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே. கண்டிப்பாக ப்ரோ, குழந்தைங்களாம் லைக் பண்ணுவாங்க ப்ரோ. சொல்ல முடியாது ப்ரோ, படம் வந்து பாருங்க. அதான் ப்ரோ மாஸ்டர் ஓப்பனிங் சார். ஆக்சுவலாக லியோ அளவுக்கு ஹைப் கொடுக்கல ப்ரோ. ஆனால் ஹைப் கொடுத்தவருக்கு லியோ அந்தளவுக்கு இல்லை. இந்த படம் வந்து ஹைப்பே இல்லாமல் சூப்பராக இருக்குறாங்க ப்ரோ. ஒருத்து வேற எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. கேமியோ எல்லாத்தையும் உடச்சா. ஆனால் சரி பரவாயில்ல சொல்கிறேன். கேமியோ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. அப்புறம் நம்ம தலை அஜித் குமார் வந்திருக்காரு லாஸ்ட் கிளைமேக்ஸில். கத்தி கத்தி என் தொண்டையை கத்தி அந்த மாதிரி இருக்கு. அது இல்லாமல் த்ரிஷா வந்திருக்காங்க, ஒரு சாங்காக ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. கம்பேக் வந்து யாருக்குன்னு பார்த்தா மெயினாக த்ரிஷா தான் ப்ரோ. த்ரிஷா கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு மட்டை சாங்கை நீங்கள் பாருங்கள், கம்பல்சரி என்ஜாய் பண்ணுவீங்க. படம் வந்து பட்டு வருதுன்ற மாதிரி லாஸ்ட்டில் லீடு கொடுத்துருக்காங்க. அது நம்ம வெங்கட் பிரபு சார்கிட்ட தான் கேட்கணும். மற்றபடி எங்கிட்டல எனக்கு தெரியாது. படம் வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மங்காத்தா மங்காத்தாவில் அவர் என்ன பண்ணுமோ அதை விட பயங்கரமாகவே பண்ணிட்டாங்க ப்ரோ. இது நான் தப்பாக சொல்கிறேன்னு இல்லை, அஜித் ஃபேனுக்கே வந்து பார்க்கட்டும், பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இது எந்த மாதிரி எடுத்துருக்காங்கன்னு. மங்காத்தாவுக்கு பார்த்துருந்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து வில்லன் இருப்பாங்க, ஏன்னா அஜித் தான் வில்லனே. அதே மாதிரி தான் இதில் தளபதிக்கு வில்ல யாரா, தளபதி தான், வேற யாரும் கிடையாது. அது படத்தை வந்து பாருங்க. நன்றி, வணக்கம் ப்ரோ. அதனால ப்ரோ அந்த விஜய் இந்த விஜய் விஜய் தான் தளபதி தான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை ப்ரோ. வேற லெவன்ல, வேற லெவன்ண்ணா. ரிஷா கேமியோ தான். ஆனா நல்லா டான்ஸ் பயங்கரமா இருந்தது. அதான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்தா எல்லாமே சூப்பரா இருக்கு. இல்ல லாகல எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. 10 to 10 கொடுக்கலாம். மங்கத்தை நான் பார்க்கவே இல்லை, செமையா இருந்துச்சு. ஐயோ அதான் வேற லெவல் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் மாஸ் ப்ரோ, பேருக்கு ஏற்ற மாதிரி இது கிரேட்டஸ்டாக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. டோட்டல் செலப்ரேஷன், படம் செம்ம, நல்லா நல்லா இருக்கு. அல்டிமேட் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக மஜாவாக இருந்துச்சு. நல்லா ட்விஸ்ட்டு, நல்லா தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க. நல்லா செம்மையாக செம்மையாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. கே ஃபேன்ஸ்க்கும் நல்லா இருக்கும், விஜய் ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். தளபதி ராக்ஸ் நல்லா 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 இருக்கு, நல்லா இருக்கு. சிஎஸ்கே ரசிகர்கள் கொண்டாடும் வெற்றி. படம் பக்காவா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பர் ப்ரோ, வேற மாதிரி சூப்பர் மூவி ப்ரோ. கிளைமேக்ஸ் எல்லாம் தெரிச்சிருச்சு ப்ரோ. தியேட்டர் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. மாசாஞ்சி
ஆக்டிங் தளபதி ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அஜித் சீன்லாம் வேற லெவல் ப்ரோ. அஜித் சீன் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு. ஆ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் கலக்கல் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வரல இதுவரை, செம்மையா இருக்கு. மங்காத்தால எப்படி இன்ட்ரோ கொடுத்தாப்ல அதே மாதிரி செம்ம இன்ட்ரோ கொடுத்துருக்காப்ல. அங்கிருந்து அப்படியே படம் போயிட்டே இருக்கு. இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த ப்ரீ அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ அடிச்ச மாதிரி தெரியுது. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி பயங்கரமா போகுது. கலர் வேற கலர்ல போகுது. 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எவ்ரி ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு கேமியோவும் அருமையாக பண்ணியிருக்காங்க. கதையை வந்து கண்டிப்பாக கிடையாது. அந்த கேமியோவை பற்றி சொல்லணும்னா ஸ்பாய்லர் ஆகும். யாராவது எந்த இடத்துல வருவாங்களோ அந்த இடத்த தேவையான இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்னேகா நல்லா நடிச்சிருக்காங்க. டபுள் ஆக்ஷன் வந்து விஜய் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டாங்க நம்ம பசங்களாம். தேர்ட் வில்லன் யார் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் வில்லங்கிறத கெஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் நினச்ச மாதிரியே இருக்குது படம். 2K கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ 90s கிட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். ஏஐ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுங்கிறத இந்த படத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தான் ஏஐன்னு சொன்னாலும் அந்த ஃபீல் வரலை. ஆனால் விஜயகாந்த் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப் இருக்கா இருந்தாலும் ஏஐங்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் மாதிரி வரல, லைவ் மாதிரி வரல. இனிமேல் ஏஐ பண்ணாதீங்க, எதுக்கு தேவையே இல்லை. ஏஐலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து ரசிக்கிற மாதிரியே இல்லை. அதாவது விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு கார்டு போடுறாங்க, ஒரு நன்றி கார்டு மாதிரி கார்டு போடுறாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு உண்மையிலே கூஸ் பம்பாக இருக்குது. நம்ம மிஸ் பண்ண எல்லாமே தெரியுது. சூப்பரா பண்ணிருக்காங்க. 2K கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. தியேட்டர் ஃபுல் ஆகும். 500 இல்ல, அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஒரு பிரேம்ஜி மட்டும் சின்ன ஒரு கவுண்டர் அடிக்கிறாப்ல, அதுவும் ரசிக்க முடியுமா இருந்துச்சு. யுவன் சங்கராஜ் பிஜிஎம் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆனா அது இல்லாமயே சிஎஸ்கே மேட்ச், சிஎஸ்கே மும்பை வந்து மேட்ச் ரொம்ப கம்மியா காட்டின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் படம் ஒரு பவர் பேக்டு. அஜித் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய ரெஃபரன்ஸ், அஜித், சிம்பு, எஸ்கே எல்லா ரெஃபரன்ஸுமே கரெக்டாக இருந்துச்சு. ஒரு பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு, நல்லாவே. ஆக்சுவலாக வந்து டிஏஜிங் வந்து நம்ம அது ஒரு குத்தமாக சொல்ல வேணாம். அது படத்தில் வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. அது ட்ரெய்லரில் வந்து எல்லாரும் கலைச்சாங்க. விஜய் ஃபேன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அது ஒரு குத்தமாகவே தெரியல, நல்லாவே இருந்துச்சு டிஏஜிங். அது சூப்பராக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக வந்துட்டு அது ஏன்னு சொல்ல முடியாது, பட் நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது ஸ்டார்டிங்லயே வந்தனால சூப்பராக இருந்துச்சு. இல்ல, அது நம்ம சொன்னா நல்லா இருக்காது. அது பாக்குறவங்களுக்கு என்னன்னா, நம்ம இவ்வளவு செலவு பண்ணி படத்தை எடுக்கிறாங்க, நம்ம ஸ்பாய்லர் விடக்கூடாது. இல்ல வந்து பாக்கட்டும், பாக்குறவங்களுக்கு நல்ல ட்ரீட்டாவே இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்லாம ஒரு நேச்சுரலாவே இருந்துச்சு. படத்துல நல்ல விஷயம்னா, ஒரு இடத்துலயுமே லாக் ஆகல படம். அந்த போர் அடிக்காம கொண்டு போல கரெக்டா ஒரு 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து முடிஞ்சதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஃபேமிலி ஸ்டோரியெலாம் வரனால கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அது ஸ்லோ இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் சீக்கிரம் முடிஞ்சு. செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்லாம் போனதே தெரில, அந்தளவு கரெக்டாக எடுத்திருந்தாரு.